الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم وقال عليه الصلاة والسلام إذا دخلت على أهلك فسلم يكن بركة عليك وعلى أهل بيتك أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي علمت الله நிகரிலா அன்பாளன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், தாரணியை ஆளுகின்ற தயாளன், அவனை புகழ்கிறேன், அவனிடமே உதவியும் கோருகின்றேன். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈலேற்றமும் ஷத்திய தூதர் ஷன்மார்க்க போதகர் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்கள் கிளைஞர்கள் தோழர்கள் கியாமத்துடைய நாள் வரையில் அன்னவர்களை பின்பற்று நடக்கின்ற அத்தனை மொஹ்மினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுக்காக சமூகம் அளித்துள்ள இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு இந்த பள்ளிவாசலில் அமர்ந்துள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, நலவான கர்மங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் தீயவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். தக்வாவை கொண்டு ஒத்தியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை வித்தியாசமாக காணப்படுகிறது. சஞ்சலித்தவராக இருப்பதை உணர்கிறார்கள். அந்த சகோதரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாதி அராக்க மஹ்ஸூனு யா குலான், ஏன் இவ்வாறு நீங்கள் சஞ்சலித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, ஒரு விஷயம், அதை நான் யோசிக்கிறேன், ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கின்றேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களோடு நாங்கள் காலையாகிறோம், உங்களோடு நாங்கள் மாலையாகிறோம், உங்களுடைய முகத்தை அடிக்கடி நாங்கள் பார்க்கிறோம், உங்களோடு நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நாளை மறுமை நாளிலே நீங்களோ உயர்ந்த அடித்தானத்திலே நபிமார்களோடு இருப்பீர்கள், உங்களை நாங்கள் சேரமாட்டோமே. இப்படியாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனித்து விட்டார்கள், பதில் கூறவில்லை. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அப்பொழுது இறங்குகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு சுப செய்தியை, ஒரு ஆயத்தோடு அவர்கள் அங்கே வருகிறார்கள். மேலே ஓதிய வசனத்தை
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மொழிகின்றார்கள். அதுதான் இவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அவனுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்திலே நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு இருப்பார்கள். எவர் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானோ அத்தகையோர்தான் தோழமைக்கு சிறந்தவர்கள். அவர்களோடு நாளை மறுமை நாளிலே இருப்பார்கள் என்ற கருத்தை சொல்லி அந்த சஹாபியை ஆறுதல் படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபியுடைய விஷயத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு ஆயத்தை இறக்கியது எங்கள் எல்லோருக்கும் ஒரு சுப செய்தி. எங்கள் எல்லோருக்கும் ஒரு சுப செய்தி. யார் உலகத்திலே வாழும் காலத்திலே இந்த பருவத்திலே எங்களால் முடிந்த வரையில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சுப செய்தி. அவர்கள் நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீகளோடு இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்ற கருத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்கின்றார். எனவே அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, எமது வாழ்க்கையில் தான் நிறைய மாற்றங்கள் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் எங்களால் முடிந்த வரையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கி அதனை வாழ்விலே செயல்படுத்துவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை விளங்கி அந்த சுன்னாக்களை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வாழக்கூடிய இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மௌத்தானதன் பிறகு நாளை மறுமையிலும் அதி உயர்ந்த கண்ணியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய வசனம் எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களோடு நான் முதாக்கரா செய்ய நாடுகின்றேன். முதலாவதாக வீட்டுக்கு நுழைவதை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் எங்களுடைய வீடுகளுக்கு நுழைகின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை அது விடயத்தில் எப்படி இருக்கிறது? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வீட்டுக்கு எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் நுழைகின்ற விடயத்தை குர்ஆனிலே, فَإِذَا دَخَلْتُمْ بُيُوتًا فَسَلِّمُوا عَلَىٰ أَنفُسِكُمْ تَحِيَّةً مِنْ عِنْدِ اللَّهِ مُبَارَكَةً طَيِّبًا. மனமான பாக்கியமான அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த காணிக்கையை உங்களுடைய வீட்டில் நுழையும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்ற கருத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். எனவே குர்ஆன் கட்டளை எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு நுழைய வேண்டும் என்பது வெறுமனே ஒன்று அல்ல, இது குர்ஆனுடைய ஏவு. இதை யார் உலகத்திலே பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அத்தகைய அந்தஸ்து என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, இதா தஹல்த அல அஹ்லிக் ஃபஸல்லிம் யகும் பரக்கத்தன் அலைக் வ அல அஹ்லி பைத்திக், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு நுழைந்தால், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு நுழைந்தால் ஃபஸல்லிம் சலாம் சொல்லிக்கொண்டு நுழைங்க, அது உங்களுக்கும் பரக்கத். உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அனைவருக்குமே அது பலத்துத்தான். அப்படி நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக நாங்கள் இன்னொருவருடைய வீட்டுக்கு செல்கின்றோம். இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? எங்களுடைய உம்மாவுடைய வீட்டுக்கு சொல்கிறோம், அல்லது எங்களுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு சொல்கிறோம்,
அல்லது பிற ஒரு சகோதரர்களுடைய வீட்டுக்கு செல்கிறோம், எங்களுடைய குடும்பத்தில் ஒருவருடைய வீட்டுக்கு செல்கிறோம், எங்களுடைய அயலவருக்குரிய வீட்டுக்கு செல்கிறோம். குர்ஆன் என்ன சொல்கிறது? يا ايها الذين امنوا ايمانكم கொண்டவர்களே لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا عليها. ايمان கொண்டவர்களே நீங்கள் உங்களுடைய வீடு அல்லாத பிற வீடுகளுக்கு நுழைய வேண்டாம். حتى تستأنسوا உத்தரவு பெற்றுக்கொள்ளும் வரையிலே وتسلموا على اهلها அந்த வீட்டுடையவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்கள் உத்தரவிடும் வரையிலே நீங்கள் நுழைய வேண்டாம். எனவே இன்னொருவருடைய வீட்டுக்கு நாங்கள் நமக்குன்னு நுழைகிறோம், தங்கச்சுடைய வீட்டுக்கு சும்மா நுழைகிறோம், உண்மை இருக்கிற வீட்டுக்கு சும்மா நுழைகிறோம், குடும்பத்தாருடைய வீட்டுக்கு சும்மா நுழைகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஒரு அறிவித்தலும் இல்ல, ஒரு பெல்லும் இல்ல. சில நேரம் பெல் மடிக்காம எங்களோடு தானே, தங்கச்சனோடு தானே, மச்சனோடு தானே, முடியாது முடியாது, அப்படி நுழைய முடியாது. இது குர்ஆனுடைய ஏவல். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. உங்களுக்கு அதுதான் சிறந்தது. எனவே உங்களுடைய வீடு அல்லாத யாருடைய வீடாக இருந்தாலும் சரியே, நாங்கள் நுழையும் பொழுது அவர்களிடம் முதலாவது உத்தரவு பெற வேண்டும். அவர்கள் உத்தரவிட்டதன் பின்னால் சலாம் சொல்லியவர்களாக நாங்கள் நுழைய வேண்டும். ஒருவரையும் அங்க காணாவிட்டால் அவனோட வயசுமாரோட மற்றவர்களோடு பேச வேண்டும். உங்களுக்கு உத்தரவு வரும்படையிலே அந்த வீட்டுக்கு நுழைய வேண்டாம். நீங்க யாரும் இல்ல போயிட்டு வாங்க, அல்லது பதிலொன்று வரல என்று சொல்லப்பட்டால் நீங்க திரும்பிடுங்க. அதுவே உங்களுக்கு மிக பரிசுத்தமானது, அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே செயல்படுத்த கடமைப்பட்டவர்கள். இது எங்களிலிருந்து மிகவும் தூரமாகி கொண்டு போகின்ற குர்ஆனுடைய கட்டளை, எங்களிடமிருந்து மிக தூரமாகி செல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் குலு, நீங்க சாப்பிடுங்க, மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன், நீங்க பூமியில ஹலாலானதும் சாப்பிடுங்க. எங்கட பொக்கத்துக்கு வார சல்லி இருக்குதே, இது ஹலாலா இருக்கணும். இன்னல்லாஹ தய்யிப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், மனமானவன், அவன் மனமானவற்றை அங்கே ஒப்புக்கொள்ள மாட்டான். நாங்க எப்படியும் சம்பாதிக்கலாம் என்று சம்பாதிக்கலாம், சம்பாதிப்பு கூடிக்கொண்டேவோ, சம்பாதிப்பு வரவர கூடிக்கொண்டேவோ, ஒன்று இரண்டாக, ரெண்டு மூணாக, மூணு நாளாக, லட்சமாக, பல லட்சமாக உழைத்துக் கொண்டு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஹராம் ஹலால பார்த்துக்கோங்க, நாம் எல்லாரும் ஹராம் ஹலால பார்த்துக் கொள்வோம். வாரத்தை எல்லாம் பக்கத்துல போட முடியாது, வாரம் எல்லாத்தையும் நாங்க பக்கத்துல போட்டுக் கொண்டு எங்களுக்கு வாழ முடியாது. அல்லாஹுடைய நல்லடி யார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் மோமினால எங்களுக்கும் அல்லாஹ் ஏவி இருக்கிறான். யா அய்யுஹ ரஸூல் குலு மினத் தய்யிபாத்தி வ அமலு ஸாலிஹா, ரஸூல்மார்களே நீங்கள் மனமானவற்றை நல்லவற்றை புசியுங்கள், நல்ல அமல் புரியுங்கள். முதலாவது நல்லவை எங்களோட உள்ளத்துக்கு போகணும், உடம்புக்கு போகணும். இரண்டாவது நல் அமல் செய்யணும். முதலாவது நல்லவை தான் உள்ளத்துக்கு போகணும், உடலுக்கு போகணும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் நல் அமல் செய்யுங்க. முதலாவது அல்லாஹ் சொல்லல நல் அமல் செய்யுங்க, நல்லவற்றை புசியுங்கன்னு சொல்லல. முதலாவது நல்ல அமல் செய்ய, நல்லவைகளை புசியுங்கள், ஹலாலானவற்றை புசியுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வரிசைப்படுத்தி இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு மனிதன் www.acmyc.com பரட்சியானவன், பூசி படித்தவன்,
தன்னுடைய கையை வாழ லோகத்துக்கு உயர்த்தி உயர்த்தி அவன் அல்லாவிடத்தில் ஏங்குகின்றான், துஆ இறங்குகின்றான். அவன் சாப்பாடு மிச்சம் ஹராம், மல்பத்துவும் ஹராம், அவன் உடை ஹராம், ஹராமான பணத்தால கிடைச்ச பணத்தால தான் உடைவும் ஹராம், அவன் குடிச்சதெல்லாம் ஹலாலான சம்பாத்தியத்தால் அல்ல, ஹராம். அவன் ஹராமாகவே வளர்க்கப்பட்டிருக்கிறான். எப்படி அவனுடைய அப்படியாக இருந்தால் ஹராம் சேரும் அளவுக்கு எங்களோட துவா செய்ய எங்களோட துவா உயர்த்தப்படுவது இல்லை. மட்டுமல்ல, ஹராத்தினால் வளர்க்கப்பட்ட உடம்பு அல்லாஹ் என் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக, நரகம் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாபார உலகத்திலே வியாபாரிகள் பலர் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நன்னடி யார்களே, வியாபாரிகளுக்குள்ள அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅ நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதா. உண்மை சொல்லி உண்மையை சொல்லி நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நாளை மறுமை நாளிலே சுஹதாக்களோடு, நபிமார்களோடு, சித்தீகளோடு, சுஹதாக்களோடு இருப்பார்கள். அதே நேரத்திலே உண்மை சொல்லி நன்றியோட தகுவாவோட வியாபாரம் செய்யாத வியாபாரிகள் நாளை மறுமை நாளிலே எழுப்பப்படுவது பொய்யர்களாக என்பதாகவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வியாபாரிகள் பரஸ்பரம் பேசிக்கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமானது. ஹராம் ஹலால் பேணி சம்பாதிப்போம். செக்குகளை எழுதி கொடுத்தா அதை சரியான முறையில வீட் பண்ணுவோம். ஒரு செக்கை எழுதி கொடுத்தா அது மாறும் வரையில அல்லாட துவா கேட்டுக்கொண்டே இருப்போம். அடுத்தவன் சல்லியில ரோல் பண்ணி செக்குகளை பாஸ் பண்ணாம அதை ரோல் பண்ணி பிசினஸ் பண்ணி அதுல இருக்கிற உழைப்பு என்பது அவருக்கு சொந்தமானதும் அல்ல, அது அடுத்தவருக்கும் சொந்தமானது என்பதை யாருடைய சல்லியை நாங்க ரோல் பண்ணி பிசினஸ் பண்ணினோமோ, கொடுக்காம பாஸ் பண்ணாம அதை நாங்க உழைத்தோமோ, அது எங்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும், யாருடைய சல்லியோ அவருக்கும் அது பங்கு இருக்கின்றது என்பதை நிறைய மனமாக விளங்கிக் கொள்வோம். அம்மாவுடைய நல்லடி யார்களே, கடை கூலிகளை சரியான முறையில கொடுங்க. உங்களோட கடையுடைய உரிமையாளர் யாரோ அவரும் நீங்களும் பேசி சரியான முறையிலே கூலிய கொடுங்க. இன்றும் கூட பஜாரிலே பல கடைகள் 2000 ரூபாய் கூலி கொடுக்கக்கூடிய கடைகளை நாம் சமூகத்திலே பார்க்கின்றோம். மிகவும் எச்சரிக்கை, சவகாலத்துக்கு தகுந்த கூலியை கொடுங்க. யாருக்காக சம்பாதிக்கின்றீர்கள், அதை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள், இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எந்த சோதனையை நாடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, நாங்களும் அவ்வாறு கொடுத்து மௌனாகி விட்டு எங்கட பரம்பரைக்கும் அந்த சொத்தை எழுதிபடுத்தி விட்டு போகிறோம், அவர்களும் நாசமாக போகட்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அநேகம் பேர் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எங்களுடைய பஜாரிலே கூட காணாமல் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, எங்களோட கடைகள் எல்லாம் நாம 100 வருஷம் கடையில அடுத்த வந்த கடையில இருந்தாலும் அது அடுத்த வந்த கடையே தான். அதை நாங்கள் அடுத்தவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த கடையுடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் இன்னொருக்கு காசு பண்ண முடியாது. உலக சட்டம் இறை நீதி ஒன்று இருக்கின்றது, மனித நீதி ஒன்று இருக்கின்றது. மனித நீதியில் எவ்வாறு இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நீதி மிகவும் உயர்ந்தது. இதை நாம் ஒவ்வொருவரும் கவனித்து எங்களுடைய எத்தனையோ பள்ளிவாசல் கடைகள் உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது பள்ளிவாசலுடைய அனுமதி இல்லாமல். எவ்வளவோ தனியாருடைய கடைகள் உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது, அடுத்தவனுக்கு கொடுத்து நம் சம்மாக பெரியோர் தொகையை சாக்கில போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் உரிமையாளருக்கு எந்த தொகையும் போவதில்லை. இது எங்கே, யாருக்காக இந்த உழைப்பு, இதை எடுத்துக்கொண்டு எந்த நெருப்பை தூக்கிக் கொண்டு இதை முற்படுத்துகிறீர்கள் மௌத்துக்கு பின் உள்ள வாழ்க்கைக்காக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்துக்கு
வாழ்க்கைக்காக எதனை முன்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்திக்கட்டும். நாங்கள் நல்ல அமல்களை முன்படுத்துகின்ற அதே நேரத்திலே தொழுகிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம், அதே நேரத்திலே அடியார்களுடைய அநியாயங்களை செய்துவிட்டு அதையும் முன்படுத்தி விட்டு செல்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மாமின் ஹமீமின் வலா ஷஃபியின், அவர்களுக்கு எந்த நட்பும் அங்கு கிடைக்காது, எந்த சிபார்சும் நாளை மகமை நாளில் கிடைக்காது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இந்த சொத்து உலக வாழ்க்கை உண்மையிலே இந்த உலக வாழ்க்கை மறுமையுடைய ஒரு நாளோடு ஒப்பிடும் பொழுது சுமாராக ஒன்றரை மணித்தியார் ஒருவர் 70 வருஷம் வாழ்ந்தார் என்றால் மறுமையுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது சுமார் ஒன்றரை மணித்தியாரம் தான் அவர் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான். மறுமையுடைய ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையில் 1000 வருடங்களுக்கு சமனானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஓதக்கூடிய சூரத்து சஜ்தாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்வோம். நாங்கள் அடுத்தவருடைய சொத்து விஷயத்திலே நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி இது யார்ட கதை, இது யார்ட ஊரு, இதுக்கு நான் எவ்வளவு கூலி கொடுக்கிறேன், சமகாலத்தில் எவ்வளவு கூலி நடக்கிறது, இதெல்லாம் அவதானித்து சரியான முறையிலே நேர்மையான முறையிலே உண்மையானவர்களோடு பேசி தீர்த்து போங்க. மௌத்துக்கு முன்னர் இன்றையில் மௌத்துக்கு பின்னர் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகவும் டேஞ்சரான ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டி வரும் என்பதை உங்களுக்கு ஞாபகம் உண்டுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை எடுப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுக்கு பிறகு மிச்சம் பேசி நிற்பதை விரும்பல, விரும்பல மட்டுமல்ல வருத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு நல்ல பேச்சுக்கள் பயான்கள் குர்ஆன் திலாவதி செய்யற இந்த விஷயம் அல்ல, வீண் பேச்சுக்களை பிந்தைகள்லாம் மெச்சு பார்த்து நேற்றாக மிச்சம் பேர் மெச்சு அல்லாவுடைய நல்லடைய மிச்சம் பேருக்கு எந்த பகுதியமான கிடைச்சிருக்காரு, சகஜத்தில் கூடிய பலனுக்கு இந்த சகஜம் கிடைச்சிருக்காரு. இப்படி ஒரு சூழல் அதிகமாக இரவையிலே போன் பார்த்துக்கிட்டு அதிகமானவர்கள் நேரத்தை கடத்துகிறார்கள். அல்லாவுடைய நல்லடி யாருக்கவே ரசூலுல்லாஹ் வெறுத்துட்டாங்க, எப்படி அவனை சந்திக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்கிறாங்க இரவில் பேசி இருக்கிறத, வீண் பேச்சுக்களை படிப்படியாக அரட்டை அடிச்சு கொண்டிருப்பது, வீண் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பது, வீண் விளையாட்டுகளை ரசித்துக் கொண்டிருப்பது, வீணான படங்களை ஆபாசமான படங்களை ரசித்துக் கொண்டிருப்பது ரசூலுல்லாஹ் கடுமையான திருப்பம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்காங்க அதிகாலையில எழும்புங்க, வரக்கத்து கிடைக்கு, வரக்கத்து கிடைக்கு. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வரக்கத்து இல்லை, நோய் நொங்கலம் கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் கடன் பிரச்சனை நாட்டில் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகளை நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவுக்கு நானும் நீங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு விலகி அதை வாழ்க்கையிலே செயல்படுத்தி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய உதவி நினையாத பொருந்தால எதிர்பாராத விதமாக எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் எங்களோட சமூக வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் சந்தித்துக் கொள்ள முடியும் என்பதை அனுபவமாக நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபகு நேரத்திலே படுக்கின்றோம். வேதனையிலிருந்தும் சூரியன் உதயமாக வரையில் நேரம், இந்த நேரத்தில் சுபக தொழுதல் படுத்தாலும் சரி சுபக குலாம் படுத்தாலும் சரி ஆபத்தானது. எனவே அல்லாஹ்வுடைய நன்றி யார்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ ஃபுதூரினா. அதே காலையில எழும்புங்க, பெரிய ஆரோக்கியம். அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் வீசக்கூடிய காற்று, தஹஜ்ஜத் நேரத்தில் வீசக்கூடிய காற்று அனுபவிங்க. வீட்டை கதவை துறந்து அந்த கதவை காத்து அனுபவிங்க, காத்து வசிங்க, காத்து சுவைங்க. எனவே அல்லாஹ்வுடைய நண்பர்களே, இந்த விஷயங்களை என வாழ்க்கையில கொண்டு வருவோம். அதிகமாக நாங்க மற்ற மக்களுக்கு நாலாவதாக சொல்லுவேன் ஞாபகப்படுத்துவோம். அதிகமாக நாங்க மற்றவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்வோம். ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதன் ஏதாவது சின்ன பெரிய உதவி செய்யண்டாக்க, ஒரு உண்மை உதவி செய்தா, வாப்ப உதவி செய்தா, மனைவி உதவி செய்தா, அது ஒரு தீ கப்பாக இருக்கலாம், அது எங்களை குடலை துவைத்து தாரதாக இருக்கலாம், எங்களுக்கு சாப்பாடு சமைத்து தாரதாக இருக்கலாம், சிறிய பெரிய எந்த உதவியாக இருக்கலாம், காணாத பொருளை தேடி தந்ததாக இருக்கலாம். ஆசிரியர்களுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு, கடையில இருக்கின்ற ஊழியர்களுக்கு, கடையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, முதலாளிமார்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா என்ற அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பண்பு, அந்த அபுதவத்தனா, மிக உயர்ந்த வார்த்தை. ஒரு மனிதன் எங்களுக்கு நன்றி உதவி செய்தால், அதற்கு நானும் நீங்களும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த வார்த்தை ஜஸாக்கல்லாஹு கைரா. இது இந்த சமூகத்தை குறைஞ்சிக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே, மன் லம் யஷ்குரில்லாஹ லம் யஷ்குரின்னா, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன், மனிதர்களுக்கு இந்த ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்றான் இல்லதானே, மனிதர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்லாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகலீலும் மின் இபாதி யஷ்கூர் மீதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகலீலும் மின் இபாதி யஷ்கூர், என்னுடைய அடியார்கள் மிச்சம் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு மனிதர் மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னை ஆக்கி அருள்வாயாக என்று துஆ கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வழியாக வருகிறார்கள் நீங்க இந்த ஆயந்து குணாவே எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுங்க, மின் ஐனா அசைத்த பிஹாத துஆ, இந்த துஆவை நீங்க எங்கிருந்து பெற்றீங்க. அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிகல் கலீல், கொஞ்சம் உன்னுடைய அடியார்களில் என்னை இமாக்கி அருள்வாயாக, இந்த துஆவை நீங்க எங்கிருந்து பெற்றுக் கொண்டீங்க. அப்ப அந்த மனிதர் சொல்கிறார் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட, வகலீலு மின் இபாதிஹி ஷக்குருல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கானே, என்னுடைய அடியார்கள் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக, மிக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே, நாங்க எப்பொழுதும் யார் எங்களுக்கு ஒரு சிறிய அல்லது பெரிய எந்த உதவியை செய்தாலும் கூட, நாங்கள் அவர்களுக்கு உடனடியாக ஜஸாக்கல்லாஹு கைரா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தையை சொல்லி நன்றியுடையவர்களாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில எங்களால் முடிந்த வரையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு அவர்களுடைய சுன்னத்தை தேடி வாழக்கூடிய பாக்கியத்தை மௌத்து வரையில் அனைவருக்கும் நசீபாகி அருள்வானாக. ஆமீன் வ ஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.